ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து 100 பேருக்கு கிவ்வே கொடுக்க தான் வந்து சொல்லியிருந்தோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக சென்னையில் புயல் வந்துச்சு, மழை பெஞ்சிச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அதாவது ஒரு இடுப்பு அளவுக்கு வந்து தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு வழி இல்லை, மோட்டர் வச்சு தான் எடுக்கணும். நாங்களும் அந்த ஏரியாவில் எல்லாத்தையும் பேசிட்டோம், இன்னும் ஒரு 1 வீக்கில் எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்கலாம் பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஒரே சவுண்டாக இருக்கிறதுனால வீடியோ வந்து பண்ண முடியல. ஸோ நம்ம வீட்டுக்கே போயிட்டு வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம ஒரு கிவ்வே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து நான் கிவ்வே பண்ண முடியாமல் அந்த வெள்ளத்தில் வந்து நான் வீட்டில் எனக்கு முக்கியமான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த இயர்பட்ஸ்லாம் வந்து வீட்டிலே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கொரியர் போடாமல் இருந்தேன். சரி, அதையும் எடுத்துருவோம் அப்படியே போயிட்டு ஒரு 1 வீக்கான வீடியோ வந்து ஃபுட்டேஜ்லாம் வந்து ஷூட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் போன டைம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலே போகிற கரண்ட் ஒயர் இருக்கும், மெயின் ஒயரு. ஸோ அது வந்து அந்த தண்ணிக்குள்ளே கிடந்துச்சு, நான் வந்து கவனிக்கல. நான் தண்ணிக்குள்ளே நடந்து போகிறேன், ஜஸ்ட் ஒரு 5 ஃபீட்டு தான் எனக்கும் அந்த ஒயருக்கும் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். நல்ல வேலை சாக்கு அடிக்கல, நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு பயத்தில் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணல, 1 வீக் ஆச்சு. ஸோ எதுக்கு நான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ வந்து ஷூட் பண்ண போனோம் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம சேனலை நம்பி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி கண்டிப்பாக கிவ்வே தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணலான்னு போனேன். ஏன்னா ஜனவரி 31க்குள்ளே 25K ரீச் ஆனால் அப்படின்னா வந்து நான் வந்து 100 பேருக்கு வந்து கிவ்வே தரதான் சொல்லியிருந்தேன். ஸோ என் சைட்லேருந்து அதுக்கு நான் வீடியோ வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண மட்டும் தான் வந்து அந்த 25K வந்து ரீச் ஆக முடியும். சரி, இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து வேறு வழி இல்லாமல் காரில் வந்து செட்டப்லாம் பண்ணி வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏதாவது நாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோ கிளாரிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 டேஸில் நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெகுலராக கண்டிப்பாக வந்து வீடியோ வரும். இப்பயும் நான் ரெகுலராக வந்து வீடியோ போடுவேன், இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்றீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணுறேன், அதுக்கான நீங்கள் வந்து 25K வந்து டார்கெட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம். எனக்கு யூடியூப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 வந்து வர வேண்டியது இருக்குது. நான் அந்த ஜனவரி 31க்குள்ளே ஒரு 25K ரீச் ஆனால் என் வீடியோக்கு வந்து வியூஸ் போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 10-15,000 ஏதாவது வந்து வரும். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு 25,000 ஆகுது. அதை வச்சு தான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கிவ்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டார்கெட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ என்னோட தனிப்பட்ட பிஸ்னஸ் இயர்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பிஸ்னஸ்க்கும் என்னோட செலவுக்குமே வந்து கரெக்டாக போயிடும். ஸோ யூடியூப்லேருந்து எவ்வளோ இன்கம் எடுக்கணும்னோ ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் 25K ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுங்க, கண்டிப்பாக நம்ம 25K வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக ஜனவரி 31 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.